ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பெப்பர் சிக்கன் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் ஹீட் ஆனதும் முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் காஞ்ச மிளகா, நெக்ஸ்ட்டு வந்து 3 ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் மிளகு தான் வந்து மெயினான இன்க்ரீடியன்ட். நெக்ஸ்ட்டு வந்து 1 ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதை மட்டும் நம்ம ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கிற போகிறோம். இந்த மாதிரி ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி ஆயிலே விடாமல் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு இன்க்ரீடியண்ட்டும் கருகிடக்கூடாது. ஸோ இதை ஒரு மிக்சர் ஜெல்ல போட்டு பவுடர் பண்ணி செப்பரேட்டாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆயில் ஊற்றிக்கோங்க அதே பேனில். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் அன்னாச்சிப்பூ, கிராம்பு, கொஞ்சமாக சோம்பு, இதை மட்டும் நம்ம ஆயிலில் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஆனியன் சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை ஒன்றா நம்ம நல்லா வதக்கிக்கணும். ஆனியன் வந்து கொஞ்சம் நிறைய எடுத்துக்கோங்க. ஆனியன் வந்து நம்ம நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். ஸோ இந்த மாதிரி இந்த கலர் சேஞ்ச் ஆகும். ஆனியன் நல்லா வதக்கினப்போ கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நீங்கள் வதக்கிக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம மசாலா பவுடர், சிக்கன் மசாலா, அப்புறம் மல்லிப்பொடி ஆட் பண்ணியிருப்பேன். சிக்கன் மசாலா வந்து உங்களுக்கு ஆச்சி பிராண்ட் சக்தி இருந்தாலும் ஓகே, இல்லைன்னா வீட்டிலே பண்ணதுனாலும் ஓகே தான். மசாலா நல்லா வதங்கினப்புறம் சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் வந்து ஆல்ரெடி நான் மஞ்சள் பொடி போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிட்டு மசாலாவோட ஒன்றா கலந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான சால்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பீசஸ் வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் இது கிரேவிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருந்த மாதிரி தெளிச்சுன்னா இந்த மாதிரி தண்ணி தெளிச்சுட்டு ஒன்றா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. மசாலா நல்லா பயந்தாகிற மாதிரி அப்புறம் 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓரளவு சிக்கன் நல்லா குக் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பவுடர் பண்ணி வச்சோம்ல மசாலா பவுடர், அதையும் இதை அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி சிக்கனோட மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இந்த பவுடர் நம்ம ஆட் பண்ணப்போ ஒரு நல்ல ஸ்மெல் வரும், சூப்பராக இருக்கும், ரிச் டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு. நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கிரேவிங்கிறதுனால நம்ம கொஞ்சமாக தான் தண்ணி ஆட் பண்ணணும். ஆல்ரெடி நம்மளுக்கு சிக்கன் வந்து பாதி குக் ஆகிருக்கும். ஸோ அவ்வளோதான். இது நம்ம ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு எடுத்துட்டால் அவ்வளோதான், நம்மளுக்கு சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஸ்பைசியான பெப்பர் சிக்கன் கிரேவி எப்படி இருந்ததுன்னு ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.